ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில்லனோட நியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி வந்து வேறு லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து காலேஜ் ரவுண்டு, அதாவது காலேஜில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை வந்து கோமாளிஸ் வந்து சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணுறவங்க யாருக்கு கோமாளிஸ் வருதோ அவங்க வந்து குக்கும் கோமாளி ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ் கொடுக்குறாங்க. ஐஸ் வச்சு யார் வந்து ஹையஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்தாங்க. 20 minutes டைம் கொடுக்குறாங்க. அந்த 20 minutes வந்து ஹையஸ்ட்டாக யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் பண்ணாங்க. 4 பேரில் வந்து முத்துக்குமார் வந்து ஒரு ஆள் பண்ணாங்க, அரவிந்த் வந்து செகண்ட் பண்ணார், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் பண்ணாங்க, நாலாவதாக வந்து விந்துலேகா பண்ணாங்க. இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணாங்க. இவங்க 4 பேரும் வந்து செகண்ட் ரவுண்டு போகிறாங்க. அந்த செகண்ட் ரவுண்டில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு அழகான சூப்பரான பஞ்சு மிட்டாய் வந்து செய்ய சொல்கிறாங்க. பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்கன்னா ஒரு கண், மூக்கு, அப்புறம் வந்து காது, இது வச்சு செய்யணும். செஞ்சால் தான் வந்து வின்னர். அதுவும் வந்து ஹையஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் தான் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தார். ஏன்னா வந்து அழகாக வந்து ஒன்று ஒன்றே வந்து நிறையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று கண்ணு காது முக்கு வச்சாங்க. அதனால் அவங்க தான் வின்னர் ஆகிட்டாங்க. இந்த வாரம் வந்து தர்ஷன் வந்து அட்வான்டேஜ் டாஸ்க்கு வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து 2 elimination இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் நாளைக்கு வந்து யார் வந்து இம்யூனிட்டி பேண்ட் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியலை. ஆனால் வந்து நேற்று ப்ரொமோவில் காமிச்சபடியும் முத்துக்குமார் தான் வந்து இம்யூனிட்டி பேண்ட் வாங்கின மாதிரி காமிச்சாங்க. கார்த்திகேயன் வந்து என்ட்ரு ஆகிட்டார் இன்றைக்கி. நாளைக்கு ஃபுல்லாக ஷோலேயும் வந்து அவர் தான் இருப்பார் கண்டிப்பாக. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள்.